रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितरयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवासान् भक्तालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुडुहूरेन्द्रुं मरुविनियवन् पुरुणरेण மறைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாங்கே தெளிந்து மனத்தம் வாயாரும் வன்குருமிடத்தாறு எல்லாதிரே தனத்தாருமே குறைவினேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்தம் தீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத்ரீ குருகேசவிளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரீ வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சுதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருவாய்மொழியில மிக முக்கியமான பாகம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலே சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானிடம் சரணாகதி செய்யக்கூடிய அந்த பாகம். திருவாய்மொழி மொத்தமுமே சரணாகதி தத்துவத்தை சொல்லுகிறது. எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறது தான் சொல்றது. அப்படி எம்பெருமானை உபாயமாக ஆக்குவதுதான் சரணாகதி என்பது. அதை நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக நம்மாழ்வார் சரணாகதி செய்ததை சொல்லியாயிற்று. இனிமேல் இனி ஒரு 8-4-10 மீதம் இருக்கு. இதுக்கு ஆழ்வார் என்ன சொல்ல போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதத்துல பார்த்தா நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படிங்கிற ரீதியில சுவாமி நம்மாழ்வார் தரம் எல்லாம் கழிந்து பேசாமல் இருக்கலாம், ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சரணாகதி செய்தவன் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. திருவாய்மொழி அருளி செய்கிறாரு அப்படின்னா அது உபாயமாக அருளி செய்தலை, எம்பெருமான குறித்து அந்த பரமபோக்கியனாக இருக்கிறபடினாலே அருளி செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நம்மாழ்வார் தன்னுடைய நிர்பரத்துவத்தை இந்த திருவாய்மொழியிலே வெளியிட்டான் இனிமே. ஏன்னா சரணாகதி பண்ணி முடித்தவன் நானுமே நிர்பரனா இருக்கேன், நிர்பயனா இருக்கேன், எனக்கு எந்த குறவும் இல்லை. சுவாமி தேசிகம் என்ன சாதிக்கிறார்னா, சம்சாராவர்த்தவேக பிரசமான சுபதிர் தேசிக பிரேட்சிதோகம் அப்படின்னு, நித்தங்க தத்துவதிருஷ்டியா நிரவதிகதையும் பிராப்திய சம்ரக்ஷகன்வாம் எஸ்ய தொத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரஹா நிர்பயா அஸ்மி. சரணாகதி பண்ணிட்டேன், நிர்பரனா இருந்திருக்கேன் அப்படின்னு இதை தான் பெருமாள் கிட்ட விஜ்ஞாபனம் பண்ணணும். ஆனால் திருவாய்மொழியில் வேற மாதிரி பண்ணியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத வியாக்கியானங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். இப்ப 7வது பத்து ஆரம்பம். உன்னிலாய ஐவரால்
குமை தீற்றி என்னையும் பாத பங்கயம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய பாசுரங்கள் இருக்கு முதல்ல. இப்போ இந்த ஏழாம் பத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை போக்கக்கூடியவன் எம்பெருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அனிஷ்ட வித்வம்ச சீலகா, அனிஷ்டம்னா நமக்கு இஷ்டமாகாதது, அதாவது புண்ணிய பாபங்கள், அதையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், நமக்கு வேற ஏதாவது துக்கங்கள் இருந்தால் அதையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், அதையே சீலமாக வைத்துக் கொண்டிருப்பவன், அதுவேதான் அவனுக்கு வழக்கம். யார் எப்ப சரணாகதி பண்ணுவான் பார்த்துட்டு வேண்டியது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கணும் என்பதாக எம்பெருமான் அதையே தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்கானான். ஏன்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டேனால் அபயம் ததாமி அப்படின்னு சொல்லியிருக்கபடினால, அதனால எம்பெருமானுடைய அனிஷ்ட வித்வம்ச சீலத்வம் அப்படின்னு ஒரு குணம், ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு இதை இங்கே சொல்றாராம். என்ன சரணாகதிக்குன்னா உடனே எம்பெருமான் செய்யற காரியம் அதுதான். வியாசருடைய சூத்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு, சீபாஷ்யத்துக்கு மூலமான சூத்திரத்துல, திகமே உத்தரபூர்வாபயோகம் அஸ்லேஷ விநாசம். அதனால வித்யான்னு சொல்ற வித்யானா உபாசனம் இல்ல சரணாகதி, ரெண்டுமே எடுத்துக்கலாம். இங்க சரணாகதியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சுகப்பட ஒரு குறிப்பு தரார் சிவபிரகாஷ் ஆச்சாரியார். அப்ப சரணாகதி எடுத்துன்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணலாம் அப்படிங்கிற அது சம்பிரதாயத்துல இருக்கு. அப்படி எடுத்து பார்த்தோம்னா ததிகமே அப்படின்னா அந்த சரணாகதி பண்ணியாச்சினால் உடனே உடனேயே உத்தரபூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசவ், உத்தராகம் பூர்வாகம் அப்படின்னா முன் பாபம் பின் பாபம் எல்லாத்தையுமே பெருமான் வந்து தொலைத்து விடுகிறான். முன் பாபத்தை தொலைச்சுடுறான், பின் பாபம் ஒட்டாதபடி பண்ணுகிறான். வேதம் சொல்றபடினால விஷயத்தை அந்த சூத்திரத்திலே சாதிக்கிறார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, சரணாகதி பண்ணியாச்சல உடனே எம்பெருமான் வந்து அனிஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியவனாக இருக்கான். உடனே புண்ணிய பாபத்தெல்லாம் தொலைச்சு விடுறான் அப்படின்னு, உடனே தொலைக்கவும் தொலைச்சுடுறான். ஏன்னா அனாதிகாலமாக நாம் சேர்த்து வச்ச அனந்தமான புண்ணிய பாபங்கள் இருக்கு, அந்த புண்ணிய பாபங்கள்லாம் அப்பயே தொலைச்சுடுறான், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அதுல பக்தி யோகம் பண்றவா இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அவளுக்கும் இந்த அனாதிகாலமாக அவள் சேர்த்து வைச்ச புண்ணிய பாபங்கள்லாம் அப்பயே தொலைச்ச வேண்டியதுதான். ஆனா என்னன்னு கேட்டானா, அவ அந்த பக்தி யோகத்தை முடிக்கணும், ஏன்னா உபாயம் பூர்த்தி ஆகல இன்னும் அவளுக்கு, அவ கடைசி வரைக்கும் பண்ணி ஆகணும். அதனால அவ கடைசி வரைக்கும் பண்ணட்டும், கடைசி வரைக்கும் பண்ணால் நான் மொத்தத்தையும் இது பண்ணிடுறேன், அவளுடைய பாப்பத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் அவ விஷயத்துல சங்கல்பம் பண்ண முடியும். இப்பவே ஒழிச்சுடுறேன்னு சங்கல்பம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாலும் பக்தி யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்திட்டு அப்புறம் பண்ணாம விட்டுட்டு வேற வழியில போயிட்டான் வச்சுக்கோங்க, அப்போ விபரீதம் ஆயிடும். அதனால அவாழ்த்து அப்படி சங்கல்பம் பண்ண முடியாது. ஆனா சரணாகதி வந்தவன் அப்படி சங்கல்பம் பண்ண முடியும். ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னா பரத்தை ஒப்படைச்சாச்சுன்னா பெருமாள் ஏத்துண்டாச்சு அப்படின்னு ஆயிடும். அதனால இவருடைய பழைய பாபங்கள் எல்லாம் நான் ஒழிச்சுடுறேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பம் பண்ண முடியும். அதனால அனிஷ்டத்தை வித்வம்சனம் பண்ணுவது எம்பெருமானுக்கு இது ஒரு வழக்கம். இதுக்காக காத்திருந்தான் பக்தி யோகம் பண்றவாள் கிட்ட கூட ஒரு கேள்வி வருது, இவாள்லாம் இந்த பக்தி யோகத்தை பண்ணி முடிச்சால்னா இவளுடைய பாபங்களை எல்லாம் மொத்தமாக நாசம் பண்ணிடுறேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பம் பண்றானா? எப்படி எதுக்காக இப்படி சங்கல்பம் பண்ற? அதாவது கடைசியில மொத்தத்தை ஒழிச்சா போட முடியும், இதுக்கு இப்படி ஒரு சங்கல்பம் பக்தி யோகத்தை ஒழுங்கா முடிச்சார்னா அதுக்கப்புறம் நான் மொத்தத்தை ஒழிக்கிறேன்னு இப்போ ஒரு சங்கல்பம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியில பண்ணா போட முடியல, அதை இப்ப எதுக்கு சொல்லணும்? இவன் பக்தி யோகம் இந்த ஜென்மாவசானத்தை முடிப்பான், இல்லாட்டா அடுத்த ஜென்மம் முடிக்கும், இல்லாட்டா அடுத்த அடுத்த ஜென்மம் ஆகும், மொத்த மூணு ஜென்மம் எடுக்கிறா வச்சுக்கோங்க. அப்போ அந்த மூணு ஜென்மம் கழிச்சு அவருக்கு எல்லாம் போகும். ஆனா அதுக்கு பிறகு இப்பவே ஒரு சங்கல்பம் பண்றாளாம், எதுக்காக அப்படின்னு கேட்டா, அதான் விஷயம், அவர்களுடைய அனிஷ்டத்தை போக்கடிப்பது எம்பெருமானுக்கு அத்தனை ஆனந்தம் சந்தோஷம். அந்த மாதிரியாக ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை போக்கடிப்பதிலேயே ஒரு சீலமாக ஒரு வழக்கமாக எம்பெருமான் வச்சிருக்கான், அதுல ஊறி இருக்கான் அப்படின்னு அந்த விஷயத்தை இதுல சொல்ற. ஏன்னா இது பண்ண உடனே என்ன செய்யற முதல் காரியம் இது அப்படிங்கிறபடினால அதை நம்மாழ்வார் அதை இப்போ வெளிப்படுத்தும் முகமாக, எம்பெருமானுடைய அந்த குணம் இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்தும் முகமாக எனக்கு என்னென்ன அனிஷ்டங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் எம்பெருமான் போக்கடிக்கணுமே நீ என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்போ நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் சரணாகதி பண்ணி முடிச்ச உடனே மொத்த அனிஷ்டத்தையும் போக்கி ஆழ்வாரை தன் பக்கம் எம்பெருமான் கூட்டுண்டுட்டான் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் இங்கதான் இருந்துருக்கார்.
அதனால ஆழ்வார் பார்த்த தன்னை சுத்தி அனிஷ்டங்கள்லாம் நிறையா இருக்கு, இந்த அனிஷ்டங்களை எல்லாம் வந்து நீ போக்கடிக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறதாக வரப்போறது இதுல. அது சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். ததேவம் ஷஷ்டாந்தம் விகித சவிசேஷ பிரபதனாக சாரத்தில் இந்த ஸ்லோகம். அப்போ ஆறாவது அத்தியாயத்துல நல்லா பிரபத்தி பண்ணிட்டார். பலால் ஆபாது கிண்ணகா, ஆனா பலன் கட்டிக்கல அவருக்கு. மோட்சம் கணிக்கணும், எம்பெருமானோட கூட இருந்து சர்வதேச சர்வகால சர்வோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணணும், இந்த பிரகிருதி சம்சர்க்கம் விடணும், மொத்தமாக எம்பெருமானை அனுபவிக்கணும் நினைக்கிற, அது நடக்கல. கிண்ணஹா, அதனால கஷ்டப்பட்ட. துவரித ஹிருதயா, ஆனா எம்பெருமானை சீக்கிரம் போய் அடையணுமேனு ஒரு ஆசை மாத்திரம் இருந்தது. சப்தம சதகே, அதனால ஏழாவது புத்தில என்ன பண்றாருனா, அனிஷ்டோ பன்யாச பிரபிருதிபிஹி அனிஷ்ட பிரசமனே சதசித்தியீலம் பிரபு அபிமுகம் சம்முகயதி. அப்பா எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிற, என்னுடைய அனுஷ்டங்களை எல்லாம் இத்தனை இருந்துருக்கேன், இதெல்லாம் நீ போக்கடிக்க வேணாமா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் எப்பவுமே அனிஷ்டத்தை போக்கடிப்பதில் சித்தமா தான் இருந்துருக்கான், சொதகாவே அவனுக்கு அது இருந்துருக்கு. இருந்தப்பறம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா இவரால் அது தாங்க முடியாதபடினாலே எம்பெருமானோ கொஞ்சம் விளம்பரம் பண்றான், நம்மாழ்வார்கிட்ட கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன், உடனே கொடுக்கறது இல்லை, அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் மோட்சத்தை நினைக்கிறான், ஆனா என்னால தாங்க முடியலையப்பா, அதனால நீ அனிஷ்ட வித்வம்ச சீலனாச்சே, நீ வந்து என்னுடைய அனிஷ்டத்தை போக்கடிக்க வேணுமே என்பதாக அந்த ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய பகவானை அகமாக தான் எம்பெருமானை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஏழாவது பத்தனுடைய சாரம். அதுல இப்ப முதல் திருவாய்மொழி பார்க்க போறோம், உன்னிலாய ஐவரால் அப்படின்னு. இதுல இந்திரியங்கள்னாலே நாம் படக்கூடிய பாடு என்னன்னு அது பத்து பாட்டுல அழகா சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா சொல்றேன். இப்படி இந்திரியங்கள் நடுவில் என்ன வச்சுட்டு எம்பெருமானே அப்படின்னு கதறுகிறார். ஒரு விதத்துல ஆழ்வாருடைய கதறல் இருக்கும். அஞ்சு இந்திரியங்கள், இதே ஐவர் அப்படின்னு தான் சொல்றார். இவா அஞ்சு பேர் நடுவில் என்ன வச்சுட்டியே, இவா அஞ்சு பேர் நடுவில் என்ன வச்சுட்டியன்னா எல்லா பாட்டிலுமே சொல்றார். அஞ்சு இந்திரியங்களை அஞ்சு பேர் அப்படின்னு சொல்றார். உண்மையில அஞ்சு இந்திரியனா அஞ்சு சர்ப்ப அஞ்சு சிங்கத்துக்கு நடுவில் மட்டும் எப்படி இருக்கும், இல்ல சிங்கம் புலி அப்படின்னு அஞ்சு இருக்கும் வச்சுக்கோங்க, ஒரு சிங்கம் ஒரு புலி ஒரு சர்ப்பம் அப்படின்னா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சுக்கு நடுவில் மாட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அஞ்சு இந்திரியங்களுக்கு நடுவில் என்ன உட்காந்து வச்சுக்கிட்டியே, நான் எப்படி ஒன்னு அனுபவிக்க போறேன்னு தெரியலையே என்பதாக ஆழ்வார் வந்து கதறக்கூடிய விஷயம். இந்த அஞ்சு இந்திரியங்களும் என்ன பண்றதுன்னு கேட்டா, தன் பக்கம் இழுக்கிறது, உன்னை அனுபவிக்க முடியாமல் பண்றது, அசோகவனத்துல சீதா பிராட்டியாருக்கு இருந்த நிலை எனக்கு ஆயிடுக்கு, சீதா பிராட்டியார் ராமனையே நடிச்சுட்டு இருக்கார், ஆனா அவரை சுத்தி ராட்சசிகள்லாம் இருந்துட்டு அவரை எப்படி ஹிம்சை பண்ணித்தோ, அவர் அந்த ராவணங்கவன் அடிக்கடி வந்து சீதா பிராட்டியாரிடம் வந்து நீ வந்து என்னை கல்யாணம் செய்து கொள்ள அந்த மாதிரி எப்படி சில இந்த வார்த்தைகள்லாம் மோசமான வார்த்தைகள்லாம் சொன்னாலும் அந்த மாதிரிதான் இந்த இந்திரியங்களும் படாபாடு கொடுத்தது, சுத்தி இருந்து மிரட்டுறது உருட்டுறது, என்ன கவனிச்சுக்கோ அப்படிங்கிறது, நான் உனக்கா இருக்கேன் அப்படிங்கிறது, இந்த இந்திரியங்களோட படவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஆழ்வார் யோசிச்சு பார்த்தா, இந்த இந்திரியங்களே எல்லாம் கொடுத்தவன் எம்பெருமான் தானே, நீ எத்தனை நாள் இந்த இந்திரியங்களுக்கு நடுவில் என்னை இங்கே வைத்திருக்க போகிறாய், உன் திருவடியை சேர்த்து வைக்கவில்லையா அப்படின்னு அதை கதறுகிறார். இப்போ பிரதான் நகருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகிதி பண்ணவர் உடனே பெருமாள் இவரை கூட்டுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். உண்மையில சரணாகிதி ஆயிரத்தனா எம்பெருமான் உடனே கூட்டுப்பானே அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனா எம்பெருமான் கூட்டுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு காரணம் பிள்ளை சொல்லியிருக்கார். ஒன்று, தம்முடைய திருவுடம்பில் உள்ள அவனுக்கு தம்முடைய திருவுடம்பில் உள்ள லோபத்தாலும் இவரை கொண்டே திருவாய்மொழியை முடிக்க திருவுள்வாகையாலும் இப்பிரகிருதி சம்பந்தத்தை தவிர்த்து அருளாமையாலே அப்படின்னு பிள்ளனுடைய சீசக்தி முதலே பார்க்கலாம். இப்படி எம்பெருமானை காணப்போக்கு என்னுடைய பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி என்னை அடிமை கொண்டருள வேணும் என்று அபேட்சிக்க செய்தேயும், என்னுடைய சரீர சம்பந்தத்தை எல்லாம் போக்கி என்னை ஏற்றுக்கொள்ள வேணும், கைங்கரியத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும் தான் பிரார்த்திச்ச முன்னாடி. ஆனால் பெருமான் அதை செய்யல, இவருக்கு உடனே மோட்சம் கொடுக்கணும் கணக்குப்படி பார்த்தா, ஆனா கொடுக்கல. எதனாலன்னு கேட்டா, அவனுக்கு தம்முடைய திருவுடம்பில் உள்ள லோபத்தாலும் இவரை கொண்டே திருவாய்மொழியை முடிக்க திருவுள்ளமாயாலும் இப்பிரகிருதி சம்பந்தத்தை தவிர்த்தருளாமையாலே அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிகிறது நமக்கு,
அதாவது எம்பெருமானுக்கு ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழியை முடிக்கணும். ஆழ்வார்ல அவதார புருஷர் இல்லையா, அதனால அவரை கொண்டு திருவாய்மொழியை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் பத்தி இருக்கார். அதனால இவருக்கு என்ன குறை, இவர் வட்டி இங்க இருந்து இருப்பார், இவர் எம்பெருமான அனுபவிச்சுட்டு தான் இருப்பார். ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் இந்திரியங்கள்ங்கிறது நம்முடைய இந்திரியங்கள் மாதிரி இருக்காது. ஆழ்வாருடைய இந்திரியங்கள் இவர் சொதகா யோகத்தில் இருக்கக்கூடியவர், எம்பெருமான சிந்தை தவிர வேற சிந்தை இல்லாதவர். முடியானே மூலகும் தொழுதே தும் சீரடியானே அப்படின்னு ஆரம்பித்து, என்னுடைய கண்கள் உன்னை காண வேணும், என்னுடைய கைகள் உன்னை தழுவ வேணும்னு இந்த விஷயத்தை தான் சொல்ற. இந்திரியங்கள் இருக்கிறதே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தான் அப்படின்னு சகல கரணங்களும் அதாவது சகல இந்திரியங்களும் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட வேணும் தான் ஆழ்வாருடைய அபிசந்தியே. நம்மள மாதிரி இந்திரியங்களை மேய விடுறவர் கிடையாது. இது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால என்ன ஆச்சுங்கிறத பெருமாளுக்கு, இவருடைய இந்திரியங்கள் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கான், ஆழ்வார் வேண்டாங்கிற, ஆனா பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா இந்திரியத்தினாலேயும் ஆழ்வார் வந்து பெருமாளை அனுபவிக்கிறார், தன்னுடைய சரீரத்தினாலே பெருமாளை அனுபவிக்கிறார், கைங்கரியம் பண்றார், மனசினாலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார், வாக்குனாலே பெருமாளுக்கு திருவாய்மையை பாட வைக்கிறார். எல்லாம் பார்த்தா இப்படி ஒரு உபகரணம் எம்பெருமானுக்கு பரவ போக்கியமா இருக்கு. அது சாதாரணமா இருந்தா எம்பெருமானுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கலாம், அப்படி இல்லையே. அதனால அவனுக்கு தம்முடைய திருவுடம்பில் உள்ள லோகத்தாகும் அப்படிங்கிற ஆழ்வாருடைய திருவுடம்பு எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது திவ்யமான திருமேனி, கைங்கரியமே பண்ணக்கூடிய ஒரு திருமேனி, லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, மனசாலையும் வாக்கனாலையும் ஓயாத எம்பெருமானையே எப்பவுமே சம்பந்தப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய திருமேனி. இது இருந்தா யாருக்குதான் இதை விடுவதற்கு மனசு வரும்? இன்னே திருமான் பார்த்தார், இவர் சீலையை கொண்டு வந்து கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், இங்க இருக்கிற கைங்கரியம் இவ்வளவு நன்னா இருக்கு, இதை இவர் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு இவருடைய திருமேனியானது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். இது முதல் விஷயம். ரெண்டாவது, லோகக்ஷேமார்த்தமாக ஆழ்வாருடைய அவதாரமே லோகக்ஷேமத்துக்கு தானே, அதனால லோகக்ஷேமார்த்தமாக திருவாய்மொழியை இவரை கொண்டு 1000 ஆசனம் பாட வைக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணியிருக்கான். அதனால இப்பதான் 600 தான் ஆயிருக்கு, இன்னொரு 400 பாசனம் ஆகணுமே அப்படின்னு அந்த சங்கல்பத்தை தான் நடத்தி வைக்க வேணும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு காரணத்தினாலையும் ஆழ்வாருடைய அந்த பிரகிருதி சம்பந்தத்தை எம்பெருமான் தவிர்க்கலை. அது அப்படியே இருக்கட்டும் ஆழ்வார் அப்படின்னு பார்த்த, ஆழ்வாரும் சரிதான் இருந்து போட்டோம் நமக்கு எல்லாம் என்ன பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியாக இந்திரியங்கள்னாலே எம்பெருமானை அனுபவிச்சு இருக்கலாம் அப்படின்னு தான் என்ன உண்டு. ஆனால் என்ன பிரச்சனையும் கேட்டா, ஆழ்வார் வந்து துதிக்கிற பெருமானோட சேரணும்னு சொல்லிட்டு பெருமான் மோட்சம் கொடுக்கல, அப்ப அப்படி பாக்குறாரா? பார்த்தா சுத்தி ஆழ்வார் சுத்தி இந்திரியங்கள் இருக்கா, அதை பார்த்து ஆழ்வார் பயப்படுற, இந்திரியங்களை பார்த்து அவர் எதுக்கு பயப்படணும்? அவர் தான் இந்திரியங்கள்லாம் அடைக்கணுவராச்சு அப்படின்னா இருந்தா கூட இந்திரியங்களுடைய சுவாவம் ஒன்று இருக்கும், அது பயம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த இந்திரியங்கள்லாம் இன்னைக்கு தான் இருக்கு, அதாவது இப்ப வந்து ஆழ்வார் சொல்றதை கேட்டுச்சுப்போம், எத்தனை ஜென்மாந்தரமாக இந்த இந்திரியங்கள்லாம் முன்னாடி எப்படி படாபாடு படுத்தி இருந்தது, பகவத் விஷயத்திலே ஈடுபடாத மாதிரி எத்தனை படாபாடு படுத்தி இருந்தது, இல்ல இந்த ஜென்மத்துக்குமா இத்தனை நாள் இந்திரியங்கள் என்ன படாபாடு படுத்தி இருந்தது? அப்ப இனிமேல் தான் என்ன பாடுபடுத்துவோம் யாரு கண்டா? ஏன்னா இந்திரியத்தினுடைய சுபாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியும், அந்த சுபாவத்தை எடுத்து பார்த்தோம்னா அது படுத்ததான் படுத்தும். நான் இந்திரியங்கள்லாம் அடக்கிட்டேன்னு ஒருத்தன் சொன்னா கூட இந்திரியத்துக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு, ஏன்னா அது பிரகிருத்திலேருந்து வந்தது, அது மாயா. மாயானா என்ன பண்ணா நம்மளை வந்து மாத்திரும், நமக்கு ஞானத்தை குறைச்சு நம் பக்கம் இழுக்கும் அது. அப்ப அதனுடைய சுவாவமானபடினால அதை நினைச்சா பயமா இருக்கான் ஆழ்வார். இப்போ அவர் பகவத் விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்தா கூட இந்திரியத்தினுடைய சுபாவம் அப்படி இருக்கு, இத்தனாலாம் எப்படி படிச்சு பூத காலம் பவிஷ்ய காலம் வர்த்தமான காலத்தை வச்சு பாக்குறாரு ஆழ்வார். இத்தனை வருஷ கால இத்தனை ஆயுஷ் காலமாக இத்தனை ஜென்மமாக படுத்தினது, இனிமே படுத்தாதுன்னு நிர்பந்தம், படுத்தாதுங்கிறதுக்கு என்ன இந்திரியம் என்ன தெரிஞ்சுதா? எல்லாம் கிடையாது, அதனுடைய சுபாவம் அது விட்டு போகலையே. அதனால சர்ப்பத்தை பார்த்து பயப்படுறாரு, பயப்படுற சாதாரணமா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணன் இந்த கிராமங்கள்ல நாவல் பக்கத்துல குளத்துல கிணத்துல குடிக்க போனோம் வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஜலத்துக்குள்ள தண்ணீர் பாம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒண்ணுமே கிடையாது, தண்ணீர் பாம்புங்கிறது விஷம் இல்லாது, அது கடிச்சா கூட பெரிய அளவுல விஷம் கிடையாது, அது கடிக்கவும் கடிக்காது, அதுக்கு அதனால பார்த்தா பயம். ஆனால் கூட ஒரு நிமிஷம் அந்த பாம்பை பார்க்கும் போதே பட்டு ஒண்ணு பயம் வரக்கணும், செத்து பார்க்கணும்னே ஒரு பயம் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னு கேட்டா என்னன்னா அது சர்ப்ப ஜாஸ்தியாச்சே, சர்ப்ப ஜாஸ்தியினாலே நமக்கு ஒரு பயம் உண்டு. அந்த மாதிரியாக இந்திரிய ஜாதி ஆகப்படினாலே இந்திரியத்துக்கு அந்த சுபாவமாக இருக்கு, அப்படின்னால அந்த இந்திரியத்தை பார்த்தாலே அது ஜாதி சுபாவத்தினாலே
ஆழ்வார்க்கு ஒரு பயம் வந்துடும். யோசித்த இந்திரியங்கள்னா என்ன படுபடுத்துமோ என்ன ஆப்படுத்தமோ எம்பெருமானே இந்த இந்திரிய சம்பந்தத்தை நீ வந்து எனக்கு தவிர்க்க வேணுமே, உன்னால முடியாது ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ ஏன் என்னை தவிர்க்காமல் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இதைத்தான் இந்த பத்து பாட்டிலே இப்போது சொல்ல போறேன். அதான் சாட்சா சுவாமி இப்ப திருவாரூர் படியில அழகா சொல்ற. பண்டு போவே இந்திரியங்கள் நடுவே தாம் இருக்கிறபடியை கண்டு இவர் தம்முடைய காரணங்கள் பிராகிருத விஷய விமுகமாய் பகவத் பிரவணமாய் இருக்க செய்தேயும் விஷய பிரவண கரண சதுராதீயமாகையாலும் என்ன ஆழ்வார்க்கோ இந்திரியங்களுக்கு ஈடுபட்டு இல்லை, ஆனா கூட அந்த முன்னாடி எந்த இந்திரியங்கள்லாம் வெளி விஷயங்கள் ஈடுபடுத்தியதோ அதே தானே இப்போ இருக்கு. இப்போ மாறி போவியே இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் பொதுவாக மாறாது. அதே இந்திய சரீரம் வேணா இப்படி முன்ன பண்ண மாறுவே சொல்ல இந்திரியம் பொதுவாக மாறாது. இப்போ அதே இங்கே பலபாடு படுத்தின இந்திரியம் இன்னும் உட்காந்துருக்கே இது போயிடுச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்னு பார்க்கற. இன்று அளவும் வர அனாதிகாலம் எல்லாம் விஷய பிரவணமாய் பகவத் அனுபவ விரோதி ஆகையாலும் அனாதிகாலம் எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தடுத்ததே இந்த இந்திரியம் தானே அப்படின்னு ஒண்ணு யோசிக்கிறாராம். இப்போதும் அபிமத சம்ஸ்லேஷ பிரதிநந்தகம் ஆகையாலும் சரி இப்பதான் எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னா எம்பெருமானை அனுபவிக்கிறது தானே இவருக்கு அபிமதம். ஆனா அதை அதுக்கு தடையா இருக்கிறது இந்த பிரகிருதி சம்சர்க்கம் தானே. பிரகிருதினா சரியான இந்திய சம்சர்க்கம் தானே. அதனாலையும் பகவத் சம்சேஷ அனர்கம் ஆகையாலும் சரி வேண்டாம், பகவத் சம்சேஷம் இந்திரியத்தோட கூட சேர்த்து அப்படியே பகவத் சம்சேஷம் பண்ணலாம்னா அது நடக்காது. ஏன்னா இந்திரியம்ங்கிறது ஹேயம், அது பிராகிருதம். அது நல்ல பகவத் சம்சர்க்கத்துக்கு அப்ராகிருதமான சரீரம் வேணும், இந்திரியம் எடுத்தா கூட அப்ராகிருதமான இந்திரியம் வேணும். அப்ப அதான் பகவானுக்கு ஒத்துமது. அதாவது பகவத் அனுபவங்கிறது பூர்ணமா வரணும்னா இந்த ஹேயத்தை விட்டுட்டு அப்ராகிருதமான விஷயம்னா இது தோஷம் உள்ளது. என்னானாலுமே இதுக்கு ஒரு தோஷம் உண்டு, இது எம்பெருமானுடன் சேர முடியாது அப்படின்னு ஒரு தோஷம் உண்டு. அதனால சீர்திகுண்டத்தில் போனால் இந்த சரீரம்லாம் கிடையாது, அங்கே போனால் வேற ஒரு சரீரம் எடுத்துக்கலாம் வேணும் தான், வேற ஒரு இந்திரியம் எடுத்துக்கலாம் வேணும் தான். இந்த மாதிரி பிரகிருத்திலேருந்து வந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரகிருத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னாலே அது ஒரு தோஷம் உண்டு, அது எம்பெருமானுக்கு அது சேராதுது. சேராதுன்னா அவனுக்கு ஏற்றது இல்லாது. அதனால திருவாராதனத்துல என்ன பண்ணுவான் கேட்டான்னா, திருவாராதனத்துல பூத சித்தின்னு ஒண்ணு உண்டு முதல்ல ஆரம்பத்துல. அதுல என்ன கேட்டா, நம்மளுடைய பஞ்சபூதத்தினாலே வந்த இந்த சரீரம் கொஞ்சம் இதை அப்படியே பகவான் கிட்ட லயம் பண்ணிடணும் மூர்த்தியா. அந்த லய பிரக்கிரியான்னு ஒரு பிரக்கிரியா இருக்கு. அதன்படியா எப்படி எப்படி பகவான் சம்ஹார காலத்துல லயம் பண்றானோ அதே மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக இதை அப்படியே பகவான் கிட்ட லயம் பண்ணிடணும் மனசுனாலதான். மனசு இதுக்கு மந்திரங்கள் மனசு எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய சம்பந்தத்தோடு கூட மாத்திரம் வேற எதுவும் இல்லாமல் ஒரு சரீரம் நமக்கு கிடைக்கிறதா மறுபடியும் சிருஷ்டி பண்றதாக பாவிக்கலாம். இப்படி இந்த சரீரம் தோஷம் உள்ள இந்த சரீரம் நயமாயி பகவானுடைய திருவாராதனத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு சரீரம் ஒன்று பகவத் சங்கல்பத்தினாலே நமக்கு கிடைக்கிறதாக அந்த மந்திரங்களை சொல்லி நாம் வந்து அனுசந்தானம் பண்ணி இந்த பூத சித்தியை பண்ணணும். இதுதான் பூத சித்தின்னு, பூதம்னா சரீரம், இங்க சரீரத்தை சுத்தி பண்ணிடணும். அந்த சரீரத்தை வச்சு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு திருவாராதன பிரக்கிரியில இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா இந்த பூத சித்தி பண்ணாமல் பண்ணக்கூடாதுங்கிறா. அதுவும் பெருமான் திருமேந்தியை தொட்டு திருவாராதனம் பண்றா இருந்தால் பூத சித்தி இல்லாமல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கேட்டா நம்முடைய மோசமான இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமான் திருமணியை நாம் சொல்லக்கூடாது. தொட்டாது மகாபாபம் அது. எம்பெருமானுடைய திருமணி அப்ராகிருதமானது இல்லையா, அதுல போய் நம்ம இதை போய் கலக்கக்கூடாது இல்லையா. அதனால நாம என்னதான் ஆச்சாரமா இருந்தா கூட என்னதான் சுத்தமா இருந்தா கூட பூத சுத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருமணியை தொட்டு நாம திருவாராதனம் பண்றதுதான் உச்சிதமாக இருக்குங்கிற அப்படின்னால ஆன்மீக கிரந்தங்கள்ல பெரியவர்கள்லாம் இதை சாதிச்சிருக்காள் பூத சுத்தி. இது எப்பவுமே எல்லாமே பண்ற வழக்கம். அந்த மாதிரி ரீதியில இருக்கும்போது இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டானா, இது பக்கத்துல இருந்தாலே ஆழ்வாருக்கு பயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஹேயமான அப்படின்னாலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு இது தடைதான். என்னானாலும் ஹேயமாக யாரு, அதனால மூணு பாதிப்பு என்ன சொல்றனா, ஹேயமா இருக்கிறதுனால பகவத் சம்ஸ்லேஷ அனர்கம் எம்பெருமானை தொடுவதற்கு கூட தகுதி கிடையாது. இந்த இந்திரியம் இருக்கிற வரைக்கும் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு பார்க்கிறாராம். அதனால பூத காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி இனி வரப்போற காலத்திலையும் சரி இந்த இந்திரியத்தோட இருந்தா எந்த பகவத் அனுபவங்கிறது கிடையாது. என்னன்னா
அதை புரிஞ்சின்றார் ஆழ்வார். இவற்றினுடைய தரிசன மாத்திரத்தாலே விஷயங்களில் ஆகிருஷ்யமானதைப் போலே அதிமாத்திர பீதராய் எம்பெருமானை காணப்பெறாத வியசனத்தாலே வீட்டியமானதுமாய்க் கொண்டு எம்பெருமானை நோக்கி இப்ப ரொம்ப பயந்துட்டார். இல்ல இந்திரியங்கள் இருக்கிறத பார்த்து இந்திரியங்கள்லாம் ஒண்ணு ஆழ்வார் அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு போய் அப்படியே கூப்பிடுற இதுல போய் தள்ளிடல. ஆனா கூட அதை பார்த்த உடனே பயந்து அதுதான் அந்த சாக்கர சுவாமி சாதிக்கிற சர்ப்பத்தை பார்த்து பயப்படுற மாதிரி. சர்ப்பம் நம்மளை கடிக்காது, சர்ப்பத்துக்கு உண்மையில நம்மளை பார்த்தா பயம் ஒரு விதத்துல. அந்த மாதிரி இந்திரியங்களுக்கும் கொஞ்சம் பாகவதர்களை பார்த்தா பயம் இருக்கதான் இருக்கும். ஆனாலும் சர்ப்பம் நம்மளை கடிக்காட்டா கூட அது ஒரு ஓரமா இருந்தா கூட அதை பார்த்தா ஒரு பயம் வருது இல்லையோ நமக்கு. அந்த மாதிரி ஆழ்வா இருக்கு என்ன பண்றாங்க கேட்டா இந்த இந்திரியம் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. இழுத்துட்டு போகாட்டா கூட தரிசன மாத்திரத்தாலே பார்த்தாலே பயம் இருக்கு. ஆக்ரிஷ்யமான ஐ போல ஏதோ இந்திரியத்தை பார்த்தாலே இந்திரியம் ஒரு கடிச்சிட்ட மாதிரி தோன்றது. சில சமயம் ஆயிடும் கேட்டான்னா வந்து மேல சர்ப்பம் வந்து விழுந்துட்டு இருந்துருவாங்க, அது கடிக்காட்டாவது கடிச்சிருத்தோன்னு பிரம்மம் வந்துருத்தோம் அதிலே உயிர் போயிடுவான். அது அவ்வளவு மோசமானதுங்கிறாங்க. ஒருத்தருக்கு சர்ப்பம் வந்து மேல வந்து விழுந்துருச்சு, அது கடிக்கல ஆனா கடிச்சிருக்குன்னு நினைச்சுட்டார், அதுலயே அவர் மொத்தமும் டவுன் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி இவர் பயந்து போயிட்டார் அருள். இந்திரியங்கள் வீட்டுக்கு போயிடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமாத்திர பீதராய் எம்பெருமானை சேவிக்க முடியலையேன்னு அந்த துக்கம், இந்திரிய வீட்டுக்கு போயிடுமோன்னு இந்த துக்கம், அதெல்லாம் இருக்க எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறாங்கிறது அந்த அந்த ஆழ்வார் அந்த அப்பெல்லாம் சீர்த்து அப்படியே சேவிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். எம்பெருமானை நோக்கி இக்கரண சன்னிதானத்தை தவிர்ப்பித்தருள வல்லையாயிருந்து வைத்து தவிர்த்து அருளாமையானே நீ இவற்றை இட்டு என்னை ஹிம்சிப்பித்து உன் திருவடிகளிலே சேராதபடி பண்ணுகிறாய், இத்தால் உனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு பரமகாருணிகனே, இவற்றின்றும் உன் திருவடிகளிலே என்னை வாங்கிய அருளாய் என்று தினம் பிரார்த்திக்கிறான். எம்பெருமானே உனக்கு என்ன லாபம் பா, ஏன் இப்படி வச்சிருக்க என்ன, நான் போய் இந்திரியங்கிட்ட போய் மாட்டினபடினாலும் உனக்கு என்ன லாபம், நான் வந்து உன்னை ஆசிரியத்தவன் உன்கிட்ட சரணாகதி பண்ணவன், அப்படி இருக்கச்சு என்ன நீ கூட்டுக்க வேண்டாமோ, இல்ல உன்னால முடியலையா சரணாகதி பண்ணா கூட காப்பாத்த முடியல அப்படின்னு இந்திர தக்ஷகன் நியாயம் இருக்கும். அப்போ இந்திரன்கிட்ட தக்ஷகன் சரணாகதி பண்ணா கூட இந்திரனால காப்பாத்த முடியல, அந்த மாதிரி உன்னால காப்பாத்த முடியலையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது, இந்திரிய சம்பந்தத்தை கொடுக்கறதும் நீ தான், இந்திரிய சம்பந்தத்தை தவிர்க்க வைக்கிறதும் நீ தான், ரெண்டு பேரும் உன்னால தான் முடியும், வேற யாரும் எனக்கு இந்திய சம்பந்தத்தை கொடுக்கவும் முடியாது, கொடுக்கறவன் தான் அதை விடுவிக்கணும், ஆனால் நீ ரெண்டுமே ஒன்னால் தான் முடியும், ஆனா கூட நீ இது பண்ண மாட்டேங்கிறியே நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, இவற்றையிட்டு என்னை ஹிம்சிப்பித்து என்னை எவ்வளவு படாபாடுபட்ட போறியா, உன் திருவடிகளிலே சேர முடியாதபடி பண்ண போகிறாயா, இதுக்காக இப்படி பண்ணிக்கிறாய், இதனால உனக்கு என்ன லாபம், நீ பரம தாருணிகனாச்சே பெருமானே, உன்னுடைய காரணிகத்துவத்தை நீ என்னிடம் காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த இந்திரியங்கள்கிட்ட என்னை காப்பாற்றி உன் திருவடிகளை கூட்டியருட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். திருவடிகளை பூண்டு கொண்டு கிடந்து எம்பெருமானை காணப்பெறாத வியசனத்தாலும் தத்தம் ஸ்ரேஷ்டபரிபந்தக பிரகிருதி தரிசன ஜனித வியசனத்தாலுமாக அசோகவனியிலே வணிகையிலே பிராட்டி கூப்பிட்டால் போதே கூப்பிடுகிறான். நல்ல உதாரணம் அசோகவணிகை பிராட்டியால் கூப்பிடுகிறா மாதிரி. என்னானாலும் பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதாவது என்ன கேட்டால் சரணாகதனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு உதாரணமா அதை சொல்றார். பிராட்டி ஒண்ணு சரணாகதர் அப்படிங்கிறது கிடையாது கூட எம்பெருமானுடைய பரிகிரம், அதாவது என்னன்னு கேட்டானா எம்பெருமானுடைய பத்தினியாக இருக்கக்கூடியவர் சரணாகதி பண்ணோம்னா அப்படிதான் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான் இல்லையா அனுப்பி, இப்போ சீதா ராம விவாகம் ஆச்சோ அப்ப பெருமாள் பிராட்டி ஏற்றுக்கொண்டு விட்டார். அதே மாதிரிதான் சரணாகதி ஆயிடுச்சுனா இந்த ஆத்மசமாக இருந்தால் பெருமாள் நம்மளை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டானா ராவணன் கூட்டுண்டு போன மாதிரி தான் இந்திரியங்கள் கூட்டு வந்திருக்கு, பிராட்டியை ராவணன் அபகரிச்சுட்டு போனான் இந்திரியங்கள் இவனை அபகரிச்சுட்டு போயிருக்கு. தசேந்திரியானம் கோரம் அதான் திசைன்னு இது சொல்றேன், சங்கல்ப சூரியத்தை விஸ்தாரமா சொல்றேன், பத்து தலை ராவணன் பத்து தலைன்னா பத்து இந்திரியம்ங்கிற, அப்புறம் ராவணன் தான் மனசு அப்படிங்கிற, பத்து இந்திரியனா ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு அது தவிர மனசு அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால பத்து தலை ராவணன் தான் இந்திரியன் தான் நம்மளை கூட்டுன்னு வந்திருக்கு, பிடிச்சி வச்சிருக்கு, பெருமாளை அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கு, சீதா பிராட்டியை சிறை ராவணன் சிறைப்பிடித்த போல இந்திரியங்கள் சிறைப்பிடித்து வைத்திருக்கு. அப்ப சீதா பிராட்டி இருக்கிற நிலையில நாம இருக்கோம், சீதா பிராட்டியால என்ன பண்ண பெருமாள் எப்ப வந்து கூட்டுக்க போறான்னு கூட்டுக்க போறான்னு கதையிட்டு இருக்கார். இந்திரியங்கள் அந்த ரஷ்ய சீரத்தை மாட்டேன் இல்லையா,
அந்த ராட்சஸ் அதே மாதிரிதான் நான் வந்து இந்த இந்திரியங்கள் கிட்ட மாட்டேன் பெருமாள் எப்ப கூட்டுக்கு போறா கூட்டுக்கு போறார் அப்படின்னு கதைன்னு இருக்கோமா. அதனால அசோகவணிகள் திரட்டு கூப்பிட்டா போல கூப்பிடுகிறார் அப்படின்னு இந்த பாசுரம் இந்திரியங்கள்கிட்ட மாட்டிருந்து தான் படுகிற பாட்டை சொல்லி எம்பெருமானே என்னை இப்படி பலபாடு படுத்த வேணுமா என்பதாக கதைக்கூடிய பாசுரம். முதல் பாசுரம் பார்க்கலாம். உன்னிலாவை ஆய் வராள் குமை தேற்று என்னையும் பாத பங்கையும் நன்னிலா வகையே நலிவான் இன்னமென்று நின்றாய் என்னிலா பெருமாயனே இன்னையோர்களேத்தும் உலகமூன்றுடை அண்டலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே எம்பெருமானே அண்ணனே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே இன்னையோர்கள் ஏற்கும் அண்ணனே விஷ்ணுரிகளெல்லாம் தோற்றம் பண்ணக்கூடிய எம்பெருமானே உலகமூன்றுடை அண்ணனே லோகங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய அண்ணனே அமுதே பரமபோக்கியனே அப்பனே என்னை ஆழ்வானே அப்படின்னு எனக்கு சுவாமியாக என்னை காட்டி தன்பனே எம்பெருமானே என்னிலா பெருமாயனே என்னில்லாத பல ஆச்சரியங்கள் செய்யக்கூடியவனே ஆச்சரியமான திவ்யதேகளையெல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவனே விசித்த சக்திகள் எல்லாம் உடையவனே லோகத்தை சிருஷ்டித்தல் லோகத்தை ரட்சித்தல் மோட்சத்தை கொடுத்தல் பரமபோக்யனாக காட்டியவர்கள் இந்த மாதிரி பல விசித்திர தேவதைகளை எல்லாம் செய்யக்கூடியவனே எம்பெருமானே அப்படின்னு கடைசியில கூப்பிடுற விஷயம் என்ன கேட்ட முதல் சொல்லிடுற உன்னிலாவே ஆய்கிறாள். அப்பா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் இருக்கா உள்ளுக்குள்ள சரீரத்தின்னு அர்த்தம் வெளியிலேருந்து அதாவது சரீரத்தினுடைய வெளியிலேருந்து வந்து என்னை ஹிம்சிக் பண்றா இல்ல உள்ளுக்குள்ளே இருந்து ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. இந்த ஐவராக எனக்கு என்னென்ன துக்கம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து என்னை உன் பாத பங்கஜம் சேராத மாதிரி இதுவே நீ சங்கல்பிச்சிருக்கேயே நான் என்ன செய்வேன் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். உன்னிலாவே ஐவரான இதுல எம்பெருமானே இவர் எப்படி எல்லாம் கூப்பிடுறாரு இல்லையா இதுதானே ஆச்சரியமாக இருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை கைவிட்டு தானேன்னு ஒரு பாவம் அதான் அப்படின்னு கூப்பிடுறான். நான் வேற யாரையாவது கூப்பிடுறேன்னா இல்லையே இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை கைவிட்டு தானே அப்படின்ற அதனால அதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் பாவத்தை சாக்காசம் சந்திக்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது இப்போ முதல்ல பார்ப்போம். என்னில்லா பெருமாயனே அப்படின்றது என்னில்லா பெருமாயனே அப்படின்னா கணக்கில்லாத ஆச்சரியங்களை உடையவனே அப்படின்னு அர்த்தம். விசித்திர சக்திகளை உடையவனே அப்படின்னு இதுக்கு தாற்பயம் சாதிக்கிறார். நீ சர்வசக்தனா இருப்பது என்னை இக்கரணங்களை இட்டு நல்லிகைக்காக இந்த அப்பா நீ சர்வசக்தன் இப்ப புரியுது. ஏன்னால் உன்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய என்னை கூட இந்த கரணங்களை எல்லாம் இட்டு என்னை இத்தனைப்படாதோன்னு பொறுத்தறியே உன்னாலும் முடியாத கதையுமே கிடையாது. மனுஷங்களுக்கெல்லாம் அவாவாவுக்கு என்னென்ன கரணங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுத்து இதுல விழுந்து கிடக்கும் அப்படின்னு பண்றதுக்கும் எம்பெருமானால் தான் முடியும், வேற யாரால முடியும். உன்னுடைய சர்வசக்தி எனக்கு இந்த விஷயத்துல உபயோகப்பட்டது போல இருக்கு அப்படிங்கிற என்னையா பெருமானே இமையோர்களே ஏத்தும் இமையோர்கள் ஏத்தும்னா நித்த சூழ்களாலே தோற்றம் பண்ணப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தானே இந்தியோர்கள். இதை எதுக்காக சொல்றார் அப்படின்னா உன் திருவடிகளை விசேஷித்து தரிக்க மாட்டாதாரே இந்திரியங்களை இட்டு நலிவிக்கிற நீ இப்பெருங்குணத்தை ஏற்றுரைக்கு உனக்கு ஒரு விபூதி உண்டாயிருக்க நீ என்னை கடாட்சிக்க பிரசங்கமுண்டோ என்று உபாலம்பம் அப்படிங்கிற. ஆமாம்பா நீ வந்து உன் திருவடிகளை யார் ஆசிரியித்தாலோ எனக்கு உடனே மோட்சம் கொடுன்னு கேட்கிறாளோ அவளுக்கு இந்திரியங்களை நடுவில் அவளை உட்காந்து வச்சு அவளை பராபாட்டு நீ படுத்துவ இதை பார்த்து சராவஸ்தி சூரியான நித்த சூரியன் உன்னை சுமத்தம் பண்ணுவார். ஆகா எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட கல்யாண குணம் இருக்கு தெரியுமா? இவன் வந்து தன்னுடைய ஜீவர்களை எல்லாம் தன்னை ஆசிரியத்தவர்களும் எப்படி படாதாரம் படுத்தனும் தெரியுமா அப்படின்னு இதையே கல்யாண குணமா பாவிச்சு இதையே சோதம் பண்றதுக்கு உனக்கு அங்க ஒரு கோஷ்டி இருக்கு. சீதை உண்டுகளை இந்த நாங்களாம் வேணா உன்னை இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கோம் இப்படி பண்றியே அப்படி பண்றியேன்னு சொல்லு. ஆனா சீதை உண்டுகள் யாரும் அப்படி சொல்றதே இல்லையோ. உன்னை எப்பவுமே ஸ்தோத்திரம் தானே பண்றான் அந்த இனியவர்கள்லாம் அவ உன்னுடைய இந்த குணத்தையும் சோத்திரம் பண்ணுவா போல இருக்கு அப்படின்னு உபாலம்பித்தபடி இதுவா சொல்ற கொஞ்சம் பரிகாசமா சொல்ற. அவ என்ன உன்னுடைய குணத்தையே சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி இருக்கிறவா இந்த குணத்தையும் சோத்திரம் பண்ணுவா போல இருக்கு. தன்னை ஆசிரியப்பவர்களுக்கெல்லாம் இந்திரியங்களை காட்டி அவர்களை சிறையில இட்டு அவளை பாடுபடுத்துவான் அப்படின்னு அவர்கள் சோத்திரம் பண்ணுவா. அப்படி சோத்திரம் பண்றதுக்கு ஒரு பத்து பேர் உனக்கு அங்க இருந்துட்டு இருக்கா அதுக்கு என்ன ஒரு ஊர் இருக்கு அப்படி இருக்கு நீ பண்ண மாட்டேன் தாராளமா பண்ணுவேன் அப்படின்னு பழிக்கிற பழிச்சொல் இது.
ஆழ்வார்க்கு எத்தனை உரிமை இருக்குன்னு பார்க்கறான். அதான் அழகான வரி பாருங்கள். அதாவது உன் திருவடிகளை விசிலேஷித்து தரிக்க மாட்டாங்க. உன் திருவடியை விட்டு பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுற ஆழ்வார் போல இருக்கிறவர்களை கூட இந்திரியங்களை விட்டு நடிவிக்கிற பெருங்குணத்தை எடுத்து வைத்து உனக்கு ஒரு விபூதி இருக்கு. இதை சோதம் பண்றதுக்கே உனக்கு நித்திய பூதி ஒரு பெரிய லோகமே இருக்கு. அதுக்கு நீ எங்கே என்னை காப்பாற்ற போற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றான். அப்புறம் உலகம் மூன்றுடைய அண்ணலே, அடுத்த விஷயம் உலகம் மூன்றுடைய அண்ணலே, லோகத்திரயத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு. இதை எதுக்காக சொல்றான்னா, லோகத்திரயத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், சர்வசுவாமியாக இருக்கக்கூடியவன், அவன் போய் என்னை கைவிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டுதான் சரணாகதி பண்ணேன். நான் நம்பி இருக்கும்படி பண்ணிட்டு என்னை இப்படி நடிவிடலாமா, இது நியாயமா அப்படின்னு. நீ வேற யாரோ, நான் வேற யாரோ, எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லைன்னு மாத்திரம் இல்லை, நீ ஒண்ணு ரட்சகனே இல்லைன்னு வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட வரப்போறேன். நீ வந்து சர்வலோகத்துக்கும் ரட்சகன் அப்படின்னு நீ இருக்கிறபடியும் தானே உங்ககிட்ட வரேன். அப்ப நீ ரட்சகத்துவத்தை காண்பித்து என்னை சரணாகதி பண்ணி வைத்து கடைசியில் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அமுதே அமிர்தமே அப்படின்னு, எனக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய போக்கியதையை எனக்கு காட்டினது வேறொரு புருஷார்த்தத்திலும் பொருந்தாதே, உன்னையே நினைத்து நான் நோவுபடுகைக்காக செய்தாய் அப்படின்னு. எம்பெருமானே நீ பரம போக்கியன்னு எனக்கு காமிச்சு கொடுத்தாயே, ஆறா உமுதே அப்படின்னு காமிச்சு கொடுத்தாயே, எதுக்காக? அப்புறம் எதுக்கு இந்திரியங்கள் கிட்ட வச்ச என்ன? நான் என்ன நினைச்சேன் இருக்கேன்னா, இந்திரிய போகங்கள்லாம் எதுவுமே வேண்டாம், எம்பெருமான் தான் பரம போக்கியமானவன், அவனுக்கு கைங்கரியம் செய்கிறதா அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைக்கும்படியாக உன்னுடைய போகிதியை எனக்கு காமிச்சு கொடுத்தார். உன்னை மனசால நினைச்சா கூட எனக்கு ஆனந்தமா இருக்கு, உன்னை கண்ணால சேவிச்சா ஆனந்தமா இருக்கு, உன் கதைகளை காதால கேட்டால் ஆனந்தமாக இருக்கு, உன்னுடைய பிரசாதத்தை சாட்டால் கூட எனக்கு ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னுடைய சரீரத்தினாலே உனக்கு கைங்கரியம் செய்வதையே பரம போக்கியமாக நான் நினைக்கும்படி பண்ணினது நீ. என்ன பார்த்தோ மற்ற பேருக்கு தெரியாது, எனக்கும் முன்னாடி எல்லாம் தெரியாது. இப்படிதான் காட்டினது எதுக்காக? இது எல்லாத்தையும் காமிச்சுட்டு கடைசியில் இது உனக்கு கிடையாது போடா, நீ இந்திரியங்களை அனுபவிச்சுன்று அப்படின்னு சொல்றதுக்கா? லட்டு குழந்தைகள் கையில காமிச்சு பிடுங்குற மாதிரி, சாக்லேட்டை குழந்தைகள் கையில காமிச்சு பிடிங்கினா அதுங்களுக்கு லோகமே நஷ்டமான மாதிரி இருக்கும். காமிக்காத இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி நீ பரவ போக்கியத்தை காமித்து கடைசியில இந்திரியங்கள் நடுவில் என்னை இடுவதற்காகவா, என்னை நலிவுபடுத்துவதற்காகவா, என்னை துக்கப்படுத்துவதற்காகவா இந்த மாதிரி போக்கியதா புத்தியை எனக்கு காமித்தாய் அப்படின்னு இதுவும் பெருமாள் கிட்ட கேட்கிறார் ஆழ்வார் அப்படின்னு தாத்பரியமா. அண்ணனே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே, அப்பனே அப்படின்னா எனக்கு அப்பன், ஆதி காலத்திலிருந்து எனக்கு உபகாரம் பண்ணவன் நீதானே, இந்த சரீரத்தை கொடுத்தவன் நீதானே, இந்த ஞானத்தை கொடுத்தவன் நீதானே, நீதான் எனக்கு சுவாமி அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்தவன் நீதானே, இத்தனை உபகாரம் பண்ணி ஒரு அப்பனா இருக்கிறவன் குழந்தையை கைவிடலாமா? இப்படி உபகாரனாய் அப்பனே உற்பத்தி தொடங்கி இவ்வளவாக எனக்கு உபகரித்தவனே, இப்படி உபகாரகனாய் இருக்கிறவன் நம்மை நலியான் என்று நான் விசுவசிக்கும்படி பண்ணி என்னை நலிய பார்த்தாய் என்று கருத்து. ஒரு அப்பானா அவர் என்னைக்குமே கஷ்டம் கொடுக்க மாட்டான்னு தான் குழந்தை நம்பர். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு கடைசியில என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு தாத்யம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கு, அந்த அப்பா அப்படியே சுத்தோ சுத்து சுத்துற குழந்தை வச்சு விளையாட்டு, இந்த இது சுத்துற மாதிரியாக சக்கரம் சுத்துற மாதிரியாக தன்னுடைய விரல் நுனியினாலே அந்த குழந்தையுடைய கையை நன்னா பிடிச்சிட்டு வேகமா சுத்துற, குழந்தையும் சிரிச்சுட்டே இருக்கு. அந்த பார்க்கறது குழந்தை மனசு படவரைக்கிறது, அம்மா கேட்கிற போரும் போரும் உடுங்க உடுங்க, ஏதாவது ஆயிட போரும் போர் முடுங்கோ போரும் முடுங்கோ அப்படிங்கிறார் அம்மா. அப்படி வேகமா சித்துட்டு மெதுவா அந்த குழந்தை இறக்கி, குழந்தை இன்னும் சிரிச்சுட்டு இருக்கு. இன்னும் என்ன இது பயங்கரமான விளையாட்டா இருக்கு, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல, விருந்தாதிபடுங்கிறது தெரியும். ஆனா கூட ஏன் இப்படி பண்றதுன்னு கேட்டா, என்ன ஆனாலும் சரி எங்க அப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு குழந்தைக்கு என்ன தெரியும், இன்னொருத்தர்கிட்ட போகாது, அது யார் என்ன பண்ணுவாலும் தெரியாது. ஆனால் அப்பா கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு தெரியும். அந்த தைரியம் இருக்க விடையான சிரிச்சின்னு விளையாட்டா பாக்குறது, லேட்டா பார்க்க தெரியும். அந்த மாதிரியாக நீ என்னுடைய அப்பன் இல்லையா, எனக்கு எத்தனை உபகாரம் பண்ணினவன் இல்லையா, அதனால நீ என்னை கைவிட மாட்டாய்னு சொல்லிதானே நான் உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்ணேன், நீ கடைசியில இந்திரியங்கள் நடுவில் என்னை வைக்கலாமா அப்படின்னு கேட்கற. அமுதே அப்படின்னு அப்புறம் என்னை ஆழ்வானே, என்னை ஆழ்வானே அப்படின்னா இன்னும் உள்ள, அதுக்கு அர்த்தம் சாதிக்கிற, இன்னும் உள்ள உன்னுடைய குணங்களாலே
என்னை வசீகரித்தவனே இன்னும் எத்தனை குணங்கள், சௌந்தரியம், வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம்னு என்னென்ன குணங்கள் இருக்கோ இத்தனை குணங்களை எல்லாம் காண்பித்து என்னை வசீகரித்து கடைசியில் என்னை நலிய பண்ணுவதற்காக நன்னா வசீகரித்து நன்னா ஏமாற்றி சரணாகிதி பண்ண வச்சு கடைசியில் இந்திரியங்களில் போய் தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த தாத்பரியத்திலே எம்பெருமானே இப்படி எல்லாம் கூப்பிடுறாராம் ஆழ்வார் இப்படின்னு வியாக்கியானங்கள் இருக்கு. கேட்டா அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் என்கேட்டா உன்னிலாவை ஐவரால் குமை தீற்று என்னை உன் பாதபங்கையும் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் என்ன என்றான் இந்திரியங்கள் நடுவில் என்னை விட்டுட்டேன்னு சண்டை தானே போடணும். சண்டை போடச்ச அப்ப போய் அண்ணனே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. உன்ன போய் நம்பிறனே, நீ போய் அப்பனான்னு தானே கேட்பா. உன்ன போய் நம்பிறனே, நீ போய் என் சுவாமியா அப்படின்னு தானே கேட்பா. உன்ன போய் சுவாமியா நம்பிறனே அப்படின்னு தானே சொல்லுவா. ஆனா ஆழ்வார் இப்படி சொல்றாரு அப்படின்னா இதுக்கும் இந்த மாதிரி தாத்பரியம், நீ பரமசுவாமியாக இருந்து வைத்து எனக்கு சர்வோபகாரகனாக நீ இருந்து வைத்து நீ இப்படி செய்யலாமாங்கிறதுல தாத்பரியம் அப்படின்ல. இல்லட்டா அந்த முண்டுக்கும் பிண்டுக்கும் பொருந்தாது. இப்படி சொல்றதுக்கும் முன்னாடி பயிற்சொல் சொல்றதுக்கும் எப்பவுமே பயிற்சொல் சொல்றதா இருக்கா இல்லையா. அவெல்லாம் சில வார்த்தைகள் சொன்னா ஒரு சுவாமி ஒருத்தர் இருக்கார், பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இவருக்கு கோபம் வந்துட்டு வச்சுக்கோங்க. இவன் சின்னவன், அவர்கிட்ட கோபம் வந்துட்டு வச்சுக்கோங்க. சுவாமி எல்லாம் உங்க பத்தி நன்னா தெரியும், நீர் தான் சுவாமி இருந்துக்கும் அப்படின்ட்டு போடுவான். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இது உபாலம்பம். சுவாமி உங்க பத்தி எல்லாம் தெரியும்னா அவர் சுவாமியை அவன் ஒத்துக்கலேன்னு அர்த்தம். உங்க பத்தி எல்லாம் தெரியும் இருந்தா சுவாமி இருந்துக்கும் அப்படின்னு போயிட்டான்னா அப்போ இவன் நினைச்சது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம், அதனால அதை எடுத்து சொல்ற. அதே எம்பெருமானை பழிக்கக்கூடிய வார்த்தைகள்ல, ஏன்னா இதெல்லாமே சத்தியம். இனியவர்களேத்தும் உலகம் உண்டுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானேங்கிறது மொத்தம் இல்லைங்கிறது இல்லை. எல்லா குணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆனா இத்தனை குணங்கள் இருந்தும் நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனேன்னு எம்பெருமான் கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை ஆழ்வார் வைக்கிற. இப்போ உள்நிலாவி ஐவராள், உள்நிலாவி ஐவராள், உள்ள இருக்காப்பா அஞ்சு பேர், ஏன் வெளியில இருந்து படிச்சு அவட பரவாயில்ல, அவ அப்படியே தப்பிச்சு ஓடி போகலாமா பாக்கலாம். சரீரத்தை விட்டா ஓட முடியும், இல்ல கண்ணை பிடிங்க இருந்தா போக முடியும். அழகா சொல்ற ஸ்ரீமத் பாகவதத்துல ஹிரண்யகசிபு வந்து எல்லாம் ஜெயிச்சுட்டான். பிரஹ்லாதான் கேட்கிறார் ஹிரண்யகசிபுட்ட ஒரே கேள்வி கேட்கிறார், எல்லா சத்துக்களையும் ஜெயிச்சுட்டியானா? எல்லா சத்துக்களையும் ஜெயிச்சுட்டேன், தேவர்களையெல்லாம் ஜெயிச்சுட்டேன், நானும் யாரும் எங்கிட்ட நிக்க முடியாது அப்படின்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்சு சத்துருகளை நீ இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு. உள்ளதானே இருந்துட்டு இருக்கா, எனக்குள்ள யாரு இருக்கான்னா அஞ்சு இந்திரியங்கள். எப்ப நீ அகம்பாவம் பிடிச்சு நிக்கிறியோ, எப்ப எல்லாரும் நீ ஹிம்சை பண்ணிட்டு இருக்கியோ, இந்திரியங்கள்லாம் உன்னை ஜெயிச்சிருக்குப்பா. அப்போ அரியன்ஷட்டு அபிஜித்யா அப்படின்னு வரும், ஆறுன்னு சொல்றாங்க மனசையும் சேர்த்து. இங்க அஞ்சு சொல்ற, ஞானேந்திரியங்கள் அஞ்சு முக்கியமான, மனசுன்னு ஒண்ணு, அதுவும் ஞானேந்திரியம் தான், ஆனா இது அஞ்சுக்கு உபகாரம் பண்றது. அப்போ ஆறு இந்திரியங்களை ஜெயிக்காம நீ மற்றதெல்லாம் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற, ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. வெளி சத்துருவ ஜெயிச்சா போறாளே, உள்நிலாவி ஐவரால் உமை தீற்றி, இந்த ஐவராலே எனக்கு என்னென்ன துக்கங்கள்லாம் கொடுக்கணுமோ அந்தந்த துக்கங்களை எல்லாம் நீ எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஐவர்னு சொல்ற பாருங்க, அது அஞ்சு பேருங்கிறார். இது உண்மையில இந்திரியங்களுக்கு அஞ்சு பேர்லாம் சொல்லக்கூடாது, ஏதோ அஞ்சு இந்திரியம் தானே சொல்லணும். அஞ்சு பேர் படுத்துற பாடு இந்த இந்திரியங்கள்லாம் படுத்துடலாம். அஞ்சு யம பட்டர்கள் சொல்றான், யம தூதர்கள் அஞ்சு பேர் வந்தா நரகத்துல நம்மளை கவனிச்சுக்கிறதுக்காக அஞ்சு யம தூதர்கள் அனுப்பிச்சு நீங்க எல்லாம் போய் இவளுக்கு வேண்டிய ஹிம்சையெல்லாம் கொடுங்கன்னா அந்த அஞ்சு பேர் போட்டு கசையால் அடிச்சு என்னென்ன கொடுப்பாலோ அந்த மாதிரி இவா பண்ணிட்டு இருக்கலாம். இந்த அஞ்சு பேர் குமை தீற்றி, குமைனா துக்கம், தீற்றி அப்படின்னு அனுபவிக்க பண்ணின்னு அர்த்தம் சாதிக்கிற, என்ன இன்னும் துக்கங்கள் அனுபவிக்க பண்ணும்படியா நீ பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. ஐவரால் அதுக்கு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், யமபட்டரை போல இருக்கின்றன அப்படின்னு சாதிச்சார். ஐவரால் ஒரு ஓர் இருவனானால் பரிகரித்துக் கொள்ளலாமே, ஏதோ ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, அஞ்சு பேர் இருக்காளேன்னு அர்த்தம். இன்னும் இனிமேல இத்தனை நாள் படுத்தின்னு போறாதுன்னு சொல்லிட்டு இன்னும் வேற சரணாகதி பண்ணப்புறம் அவ படுத்தின்னு இருக்காளா அப்படின்னு அர்த்தம். உமை தீற்றி, இதான் வேடிக்கை, இந்திரியங்கள் சிறிது தயை பண்ணினாலும் பண்ண ஒட்டாமே தாளொக்க இருந்து கொண்டு நலியப்பா இருக்கிறான் அப்படின்னு. ஏன்பா என்ன படுத்துறங்கிற, இந்த இந்திரியங்கள் தான் பொருவா பொருத்தும், ஆனா அந்த இந்திரியங்களே இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கான். ஆழ்வார்கிட்ட இருக்கிற இந்திரியங்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நன்னா. என்ன ஆழ்வாருக்கு எதிராக நம்ம பண்றது இல்லை, ஆழ்வாருக்கு அனுகூலமா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்திரியங்களே தெரிஞ்சா கூட பெருமாள் திறந்து விட்டான், திறந்து விட மாட்டான் போல இருக்கு. இல்லை இன்னும் அதோடயே வச்சுட்டு இருக்கானே, சரி இந்திரியங்கள்லாம் நன்னா எடுத்து எல்லாம் போற, நீங்களாம் ஆசை, நீங்களாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கோங்க போங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் போலியோ. இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த இந்திரியத்தோடையே வச்சிருக்கிறத பார்த்தா ஆழ்வாருக்கு பயமா இருக்கு. அப்பா இந்திரியங்கள் விட்டா கூட நீ விடமாட்ட போல இருக்கே அப்படிங்கிற,
அதான் குமைதீட்டு என்ன துக்கம் அனுபவிக்க பண்ணி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே உன்னுடைய திருவடி தாமரைகளிலே என்னை உன் திருவடித்தாமரை விட்டு பிரிய மாட்டேன்னு இருக்கேனே நானு. அப்படிப்பட்ட என்னை உன் திருவடித்தாமரையில் கிட்ட கூட வர முடியாதபடி நீ என்னை ஹிம்சிச்சிருக்கியே அப்படிங்கிற எண்ணுகின்றாய். இப்படியே நீ சங்கல்பிச்சிருக்கியே இவரை நம் பக்கல் கிட்டாதபடி பண்ணுகைக்கு உபாயம் ஏதோ என்று சிந்தியா நிற்கிறாய். என்ன பண்ணால் இந்த ஆழ்வார் நம்ம கிட்ட வராதபடி இந்திரியங்களில் மாட்டிக்கிறபடி பண்ணலாம் அப்படின்னு சங்கல்பிச்சு பண்றான் பெருமாள். என்ன பண்ணா ஆழ்வார் வரவுட்டான் பண்ணலாம் அப்படின்னு. ஈஸ்வரனுக்கு இது வழிய வேறு கிருத்தியம் இல்லையே, உனக்கு இதை தவிர வேற வேலை இல்லையா அப்படின்னு இந்த ஆழ்வாருடைய பாவத்தை எல்லாம் அப்படியே வியாக்கியானங்களை சாதிக்கிறார். இது எந்த ஒரு உரிமை இருந்தால் இந்த மாதிரி சொல்ல முடியும். பெருமாள் கிட்ட அத்தனை உரிமை இருக்கு, அது மாத்திரம் இல்ல அந்த இந்திரியங்களோட இருக்கிறதே ஆழ்வார் அத்தனை இதுவா நினைக்கிற. ஏன்பா உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, இந்திரியங்கள் விட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறியே, நீ என்னென்னமோ உபாயங்கள்னா நீ சிந்திக்கிறியே, இவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு உபாயங்கள் சிந்திச்சு இந்த இந்திரியங்கள் எழுதி இன்னும் இருக்க வைக்கிறையே அப்படின்னாரு. உபகாரகனான ஈஸ்வரனை இப்படி அபகாரகனாக சொல்லுகிறது தனக்கு அவனோடு உறவு மிகுந்தமையாலே இத்தனை நாமும் சாதிக்கிறார் சாக்ஷா சுவாமி தான். இந்த சாக்ஷா சுவாமி தானே எல்லா வியாக்கியானங்களும் இருக்கிற விஷயத்தை தான் அவர் சாதிக்கிறார். அவர் கடைசியாக ஒரு விஷயம் சாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எந்திரமானை பழிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது, அத்தியந்த உபகாரகன் எந்திரமான், அது நல்ல விஷயம், அது தெரிஞ்ச விஷயம். அவனை இப்படி அத்தியந்த அபகாரகன் மாதிரி சொல்றார். இது எதுக்காகனா தனக்கு அவனோடு உறவு மிகுந்தமையாலே அப்படின்னு. அப்படி ஒரு உறவு நான் முதல்ல சொன்னேன், உரிமை இருக்கு அப்படின்னு. ஆழ்வாருக்கு அந்த உரிமை இருக்கு, எம்பெருமானோடு அவ்வளவு ஒரு உறவு அப்படி சம்பந்தங்கிறது இருக்கு அப்படின்னாலே என்ன நீர் இப்படி பலாதபாடு படுத்தலாமா அப்படிங்கிற உடனே கூட்டுக்கு வேணாமா, அப்படி ஒரு சம்பந்தம் இருந்தால் அவரை எம்பெருமானை விட்டு பிரிந்து தரிக்க முடியாத அளவு ஆழ்வார் இருக்கும்போது எம்பெருமான் உடனே கூட்டுக்கொள்ள வேணாமா, அது இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு உறவும் அதிகமாக இருக்கு, ரொம்ப நெருங்கின உறவா இருக்கு. அந்த உறவை அனுபவிக்கக்கூடியவராகவும் ஆழ்வார் இருக்கார். அதனாலே தடையாச்ச அபிமானாச்ச பரிதிக்ஷேபராகவும் உறவு. இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சிராட்டியானவர் பெருமானை கோபித்துக் கொண்டாரா, எதனால கோபிச்சிருந்தா பிரணயாச்ச ரொம்ப ஆசை அதிகமா இருந்தபடினாலையும் அபிமானாச்ச அபிமானத்தினாலேயும் அப்படிங்கிறார். வேற கோபிச்சுக்கிறார் அப்படின்னா வேற ஏதோ தன் காரியம் நடக்கலையே, அதனால இவர் தனக்கு தடை அப்படின்னா இல்லை. பின்ன என்ன கேட்டார்னா தானும் பெருமாளோட காட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறார், அதை பெருமாள் வேண்டாங்கிறார். அதனால பெருமாளுடைய சம்பந்தம் தனக்கு விட்டு போயிட போறதோ அப்படின்னு, அதுதான் உண்மையான பிரணயம் அப்படிங்கிற. ஆழ்வாருக்கும் அதே மாதிரிதான், அதனால பெருமாள் கிட்டமே அவர் கோபிச்சுக்கிறாராம். கிந்து அவன் நித வைதேகா அப்படின்னு ஆரம்பிச்சு தேஜோ நாஸ்தி பரம் ராகவேங்கிறான். என்ன பெருமாள் கிட்ட என்ன தேஜஸ் இருக்கு அப்படின்னு லோகத்துல எல்லாருமே, மனைவி தவிக்கு விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் என்னவா நான் மகன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான். நான் உண்மை பிரிந்து நான் கஷ்டப்பட்டானா உமக்குதானே கஷ்டம், உமக்குதானே கஷ்ட பெயர் அப்படின்னு தான் கேட்கறான். அப்படி இருக்க ஜனங்கள்லாம் உண்மையை வந்து தூற்ற மாட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறேன். அந்த மாதிரியாக ஒரு சம்பந்தம் மிகுதியா இருக்கிறபடினாலே ஒரு மனைவியானவள் அத்தியந்த பிரணயத்தினாலே கணவன் கிட்ட கோபிச்சுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது. ஆழ்வார் பெருமாள் கிட்ட கோபிச்சுட்டு சொல்ற வார்த்தை இந்திரியங்கள் நடுவில் பெருமாள் விட்டுத்தபடியினாலே, இதே தொடர்ந்து இதே பாவத்திலேயே தான் இந்த 10 வாசகங்கள் இங்கெல்லாம் மேல தொடர்ந்து வரப்போறது. இதனால இந்த திருவாய்மொழியில என்ன விஷயம் அப்படின்னா சாட்சிய சாட்சியா சங்கா சகிஷ்ணுத்வம் அப்படின்னு விஷயமா. எம்பெருமான் கிட்ட சாத்தியம் இருக்கோ அப்படின்னு சங்க வருது நிறைய பேருக்கு. சாத்தியம் அப்படின்னா ஒரு பிடிவாதம், ஒரு நேர்மை இல்லாமல். அதாவது பிடிவாதத்திலே என்ன கேட்ட பிடிவாதத்துல ரெண்டு இருக்கு, ஒன்னு நேரான வழியில பிடிவாதம், இன்னொன்னு இல்லாத வழியில நேர்மை இல்லாத வழியில இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம். அந்த நேர்மை இல்லாத வழியில பிடிவாதத்தோட அட விடாம இருக்கிறவன் இருக்காளையோ அவளுக்கு சட்டர்கள் அப்படின்னு பெயர், அந்த குணத்துக்கு சாத்தியம் அப்படின்னு பெயர். அப்போ எம்பெருமான் கிட்ட சில சமயம் என்ன பண்றானா, அவருடைய பக்தர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சாட்சியம் இருக்கோ அப்படின்னு ஆசங்க பண்றாளாம். ஏன்னா என்ன பண்ணாலுமே எம்பெருமான் என்னப்பா இவ்வளவோ அவனே கத்தின்னு கிடைக்கிறேன், நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தியந்தமாக ஆசைப்பட்டு இந்த கைங்கரியத்துக்காக துடிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து எம்பெருமான் அந்த கைங்கரியத்தை நமக்கு கிடைக்காம பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அப்ப நமக்கே எம்பெருமான் கிட்ட ஒரு கோபம் வரத்தான் வரும். என்னப்பா நான் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டேனே, நீ இப்படி கை விட்டுட்டேயே அப்படின்னு ஒரு கோபம் வரத்தான் வருது. இந்த கோபம் இருக்கோ இல்லையோ அது எம்பெருமானுக்கு பிடிச்சிருக்கான்.
அதை சகித்துக் கொள்வன் எம்பெருமான். சாத்திய ஆசங்கா சகிஷ்ணுத்வம், யார் சாத்தியத்தை ஆசங்க, அதுவும் ஆசிரியர்கள் தன்னுடைய பக்தர்கள் எம்பெருமான் கிட்ட சாத்தியத்தை சொன்னால் கூட அதை சகித்து பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, அதை சகித்துக் கொள்ளக்கூடியவன் சொல்லலாம். வேணா என்ன கேட்டானா, அவன் சில காரணம், அவனுக்கு சில சங்கல்பங்கள்லாம் இருக்கு, அதுக்காக இவா கோவிச்சு தழுவியோ உடனே பட்டு நான் மௌனம் பதிலுக்கு கோவிச்சு வேண்டாம் உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா விடமாட்டான். எம்பெருமான் நம்மளை பரிகிரகம் பண்ணிட்டுட்டான், ஏற்றுக்கொண்டு விட்டான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல இந்த மாதிரியான சின்ன சங்கைகள்லாம் வந்தான்னா முதல்லயே சொன்ன மாதிரியாக ரொம்ப பிரீத்தரா இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் கோவிச்சுட்டா கூட அது அவளுக்கு பிடிக்கும் இல்லையா. சரி, அவள் நல்லதுக்காக தான் சொல்றா அப்படின்னு, அவளுக்கு ஏதோ கஷ்டத்துல அவ சொல்றா அப்படின்னு, அந்த மாதிரியாக பக்தர்கள்லாம் எம்பெருமானோட தான் சேர முடியலையே, கைங்கரியம் பண்ண முடியலையேங்கிற இதுல ஒரு சாத்திய ஆசங்க பண்ணா, எம்பெருமானே நீ இப்படி பண்ணலாமா, இப்படி என்னை தவிக்க விடலாமா நீ அப்படின்னா, நேர்மையான வழி இல்லாம நடக்கலாமா, உன்னதானே நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு தொண்டெழுப்படியா அவளை சொல்றாள். ஒளியுளார் தாமேயன்னே தந்தையும் தாயுமாவார், எளியதோர் அருளும் என்னே எந்திரத்து எம்பரானார், அழிய நம் பையல் என்னால் அம்மவோ கொடிவாரி, நான் என்ன பாபம் பண்ணே பாபி, நான் உன்ன அம்மான்னு சொல்றேன் அப்பான்னு சொல்றேன், நீ என்னை பார்த்து பையனேன்னு சொல்ல வேண்டாமோ, நம் பையன்னு நினைக்க வேண்டாமோ, நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு துடிக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த சாத்திய ஆசங்கத்தை ஆசங்கியை பண்ணால் எம்பெருமான் அதை சகித்துக் கொள்வானே தவிர கோவித்துக் கொள்ள மாட்டான். அதை சகித்து கொண்டு அவர்களுக்கு மேலும் மேலும் கைங்கறி அபிவிருத்தியை தான் பண்ணுவதற்கு அவனும் காத்து கொண்டிருக்கான். இது ஒரு காரண வசத்தினாலே ஏதாவது காரணம் இருக்கும், காரணம் ஆழ்வாக்கே இப்ப ரெண்டு காரணம் பார்த்தோம் இல்லையா, எம்பெருமான் ஏன் இப்படி தவிக்க விட்டான்ங்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது காரண வசத்தினாலே இப்படி வைத்திருக்கிறானே தவிர உண்மையில நம்மளை கைவிட மாட்டான், கைவிட்டேன்னு சொன்னா கூட நம்மளை கைவிட மாட்டான். அதே சமயம் இந்த சாத்திய ஆசங்கை நம்ம பண்ணுவது எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது. சாத்தியாசங்காம் சகேத திரிதனுகு அசுரஹா இத்தியாக சிந்தாந்தி கஸ்தா, அதான் சாத்திய ஆசங்காம் சகேத, அதை சகித்துக் கொள்வான் அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி நம்மாழ்வார் இந்த இடத்துல ரொம்ப வியாக்குலமான ஹிருதயத்தோடு கூட மனசுல கஷ்டப்பட்டுட்டே இந்த விஷயத்தை அருளி செய்கிறார் அப்படிங்கிற தாத்வ ரத்னாவளி ஸ்லோகம் இப்ப பார்க்க போறோம். நிசங்கியாச்சரிய யோகாத் அதி மதுரதையா அசோ ஜெகத் காரணத்வாத் யக்ரோதார்ஹத்வ பூம்னா த்ரிதசபதி தயா வாங் மனசன்னிதானாத் பியூஷஸ்பர்சனாத்யைஹி அகில பதிதயா லோக சம்ரக்ஷணாத்யைஹி சாத்யாசங்காம் சகேத த்ரிதனுஹு அசுரஹேத்யாஹ சிந்தாந்திகஸ்தா அப்படின்னு, அளவில்லாத சிந்தையிலே இருக்கக்கூடிய ஆழ்வார், கவலையிலே இருக்கக்கூடிய ஆழ்வார், எம்பெருமானுடைய சாத்தியாசங்கா சகிஷ்ணுத்வம் என்கிற குணத்தை சொல்கிறார். அதுல முதல் பாசுரத்திலே நிச்சங்கிய ஆச்சரிய யோகா, அது அளவில்லாத எண்ண முடியாத ஆச்சரியத்தை உடையவன், எண்ணிலா பெருமாயனே அப்படின்னு எண்ண முடியாத மகா ஆச்சரியங்களை உடையவனே, இத்தனை ஆச்சரியத்தை கொண்டு எனக்கு இந்த ஒரு லீலையை செய்கிறாயே அப்படின்னு ஆழ்வாருடைய பாவத்தை முதல்லயே பார்த்தோம். எம்பெருமானுடைய கல்யாண குணமாகத்தான் நீங்க சுவாமி தேசியம் எடுக்கிற வழக்கம். அப்படியே இப்படி ஆச்சரியமான ஆச்சரியத்தை, மகா ஆச்சரியத்தை உடையவன் அப்படின்னு முதல் பாட்டினுடைய சாரத்தை இங்கே சாதிக்கிறார். தொடர்ந்து நாம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.